Stodram, 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 Stodramaya. My Stodrigurum, 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 Tudigurum, Tudigurum, Gartave, Makananji, Nanji, Nanjiapa. The Tagapuni, Voivana, like Udaracha, Tagapuni, Engelkinitanda the Kaga, Nanji Gartave. The Nala Vodeshwe, Tagapune, Ranamatam, Mayambuddhatam, Yaga, Ranamatha Vairtham, Buddhiyaga, Kartave. Shamagatanal Tagapani Katan the Bandurukrum Racha, Eshwe, Vurvisi, Tagapani, Bella Puddhi Nada Tigatave, Bavur Pulaganapa, Tagapani in the Vidium, Tagapani, Payanola, Kanapade, our Levitli, Amaranda Ara, the Krivarilapa, Pasuta, Avi Anaver, our Lamatile, Tagapan Asai Vardam, Yaga, our Liavan Tagapan, Yoga with the Kudumai, Ara, the Karacha, Yet Tagapani, Buddha Vishinga, Vanamata, Mayam Buddhatanga, Vainatanga, Esh Christavin. Namatnalet Shabikarom, Amen. Ukarvo, Adaragesu Christu Namatnale, Moliavarukum, Nil Simina, Thirichab in Vailaga, Volkavartha Litrivitikuligrain, Nigal Anevarum, Nanmaya Irkringa, Nalarking and Chulinal Visubasikrum, Molakanal Shabitikundurigrum, Kartha Nichemai, Inumperia Karangali Abad Shivar, Vaitale, Nigal Parkabad Sangi the Lapatagam, Upati Nangam Adigaram, Wondra Masatangal Parkabadim. கத்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஹல்லேலூயா அருமையான சங்கீத பக்தன் சொல்கிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது கத்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன் அவர் துதி ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று அவன் அழகா சொல்கிறான் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையில அவன் தேவனை துதித்து கொண்டிருப்பதை நாம பார்க்க முடியும் நாமும் சேர்ந்து துதிப்போம் ஆண்டவர் நாமத்தை மயம்படுத்துவோம் நாம் யாவரும் கரங்களை தட்டி பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மயம்படுத்துவோமாக ராஜா நீ செய்த நன்மைகள் அவ எண்ணி முடியாதையா ராஜா நீர் செய்த நன்மைகள் அவ எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி வழி என் ஜீவனாமனெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி வழி என் ஜீவனாமனெல்லாம் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கொதுக்கிருபை தந்தீரையா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கொதுக்கிருபை தந்தீரையா ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீர் செய்த நன்மைகள் அவ எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி வழி என் ஜீவனாளெல்லாம் பாதுகாத்து வந்தீரையா ஒவ்வொரு நாடும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா
நன்றி ராஜா ஏசு ராஜா ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளில் நாம் துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா என் ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே தகப்ப நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா அப்பா தகப் ஒவ்வொரு நாளும் எங்களை தகப்பனே ஒரு குறைவு இன்றி அப்பா எங்களை வழிநடத்துகிற தேவன் நீர் ராஜா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்ம நாமத்தை மயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ராஜா தகப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை பாதுகாத்து வர்றீங்க அப்பா தகப்பனே எங்களை நடத்தி வர்றீங்கப்பா எப்பா தகப்பனே எங்களை கூடவே இருக்கீங்க ராஜா இயேசுவே உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி 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 அப்பா இயேசுவே நன்றி ராஜா இயேசுவே நன்றி 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 அப்பா நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா நன்றி 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 அப்பா நன்றி ராஜா எபினேஸ்வரே உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி 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 அப்பா எபினேஸ் நீர்தான் ஐயா வரை உதவி நீரே எபினேஸ்வர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்லுவே உதவி நீரே
தகப்பனே நன்றி அப்பா. ஐயா தகப்பனே, எபினேஷ் நீர் ராஜா, உதவி செய்கிறவர் நீர் அப்பா. எல்ரோயி எங்களை தகப்பனே காண்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை நடத்துகிறவர் அப்பா. உங்களுடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ராஜா வருகிற இந்த சமயத்தில் அப்பா, ஐயா தகப்பனே உம்மை துதித்து தகப்பனே உம்மை தகப்பனே நாமத்தை மயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ தகப்பனே செய்த ஒவ்வொரு தகப்பனே காரியங்களை எண்ணி தகப்பனே முடியாது, அவை விவரிக்க முடியாது ராஜா. அப்பேற்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வர்றீங்கப்பா. அப்பா அந்த உலகத்தில் எத்தனையோ விதமான தகப்பனே அப்பா, தகப்பனே பாடுகள், தகப்பனே கட்டுகள், சூழல்கள் இருந்த பொழுது ராஜா, ஐயா தகப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை தேற்றி, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி, அவன் நாமத்தை மயங்கெடுத்து கொண்டிருப்பதற்காக எமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்கள் தகப்பனே முழு மனதோடு மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், முழு தகப்பனே இதயத்தோடு ஆராதித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா மகு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா தகப்பண்ணே இக்கட்டு நாளிலே தகப்பண்ணே நீர் தகப்பண்ணே துணையான தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பா. அந்த துணையான தேவன் எங்களை தகப்பண்ணே அப்பா இந்நாள் வரைக்கும் நடத்த நம்முடைய கிருபை, நம்முடைய அன்பு, நம்முடைய தயவுக்காக நன்றி கர்த்தாவே. இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் தொடர்ந்து வழிநடத்துங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்த நீர் போதுமானவராய் இருந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி நாமத்தை மயப்படுத்தும். வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக யாவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிமினா சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு பாகத்தை நாம் பார்ப்போம். வேதத்தில் நாம் பலப்படுகிற விதம், தேவன் நம்மை பலப்படுத்துகிற விதத்தை குறித்து சில வார்த்தைகளை நாம் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்திலிருந்து அப்போஸ்தலர் புத்தகம் 3:1 வாசிக்கும் பொழுது, 2 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப வேளையாகிய 9 பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பாருங்கள், இங்கே ஒரு அருமையான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலிருந்து. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெப வேளையாக 9 பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றார்கள். ஏன் அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்? ஹலிலுயா. ஏனென்றால் அவர்கள் சீஷர்களாச்ச, அவங்க தேவாலயத்துக்கு போகலாமா? ஹலிலுயா, போய் தான் ஆகணும். ஏனென்றால் சீஷனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய தாயும் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தல புத்தகத்தில் பார்க்கும்பொழுது 2:1 அவங்க அனைவரும் அங்கே மேல் வீட்டில் கூடியிருந்தான் வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால இவர்கள் கண்டிப்பாக சீஷராக இருந்தோடு ஆலயத்துக்கு போன, ஆலயத்துக்கு போய் தேவனை வழிபடுவது, தேவனை ஆராதிப்பது ரொம்ப நல்லது. இங்கே அப்போஸ்தலனாக பேதுரும், ஹல்லேலூயா, இங்கே யோவானும் தேவாலயத்துக்கு போகும்பொழுது சில விஷயங்கள் நடக்கிறது. என்ன நடக்கிறது பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, இவங்க தேவாலயத்துக்கு புறப்பட்டு போறாங்க, அதுவும் சரியா நேரத்துக்கு. அல்லேலூயா. 9 அந்த ஜபத்திற்கு அவன் கலந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற வழியில சப்பானியாய் தாயின் கர்ப்பத்தில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சுமந்து கொண்டு வந்தது மாத்திரமல்ல, தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலண்டையிலே, தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பிச்சை கேட்கும்படியாக நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்களிலே, நிறைய பள்ளி வாசலே, பெரிய அந்த மாதிரி இடங்களிலே பார்க்கும்பொழுது நிறைய பிச்சைக்காரர்கள் பிச்சை கேட்கும்படியாய் அவர்களும் வரிசை அமர்ந்து கொள்வார்கள். ரெண்டு பக்கமும் அமர்ந்திருப்பாங்க. தேவாலயத்து போகிறவங்களுக்கு தேவையானது முடிந்தவருக்கு போடுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிச்சை போடுவார்கள். அதே போல தான் இவனும், இவன் தாயின் வயிற்றில் பிறந்த முடிதில் சப்பானி என்று வேதம் சொல்கிறது. அவன் பிறப்பே என்னங்க, சப்பானியாக பிறந்துட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்கே பிச்சை கேட்கும்படியாக அலங்கார வாசலேன்னு சொல்லப்பட்ட இடத்துல அவன் பிச்சை கேட்டு கொள்ளும்படியாக கேட்கும்படியாக அங்கே இருந்தான். அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளையே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது பாருங்கள், நல்ல கவனித்து பாருங்கள், அவன் ஒரு
ஏதாகிலும் கிடைக்கும் என்று அங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கண்டு பிச்சை கேட்டான் அப்படின்னா அவங்க இடத்துல ஒரு நல்ல ஏதாவது கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு டார்கெட் இருக்கும், ஒவ்வொருக்கும் ஒரு நல்ல வியாபாரம் தொழில்துறை இந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும். பிச்சைக்காரன் அவனுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல நமக்கு பணம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்திருப்பான். அவனுடைய தேவடைய பிள்ளையே அவளிடத்திலும் கூட அவன் என்ன பண்ணனா பிச்சை கேட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி அவன் பிச்சை கேட்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்தாங்க. ஏன்னா ஒருவேளை அவன் முடந்தான் உண்மைதானா இல்லையா என்பது பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்ததாக வேதம் சொல்லு. உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருன்னு பாருங்க. பிச்சைக்காரனை போயிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க, அவனை பார்த்து என்னை நோக்கி பாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதான் பிச்சை போடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி சரியாக பார்க்க மாட்டாங்க, அப்படி பார்த்து அப்படி போட்டு போயிடுவாங்க. இதுதான் நாள் தூரம் நடக்கிற விஷயங்களை பார்க்கணும் சமுதாயத்தில். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது அவர்கள் இருவரும் பிச்சைக்காரனை பார்த்து அவளுக்குள்ள ஒரு விஷன் இருக்கிறது. இந்த பேதுருக்குள்ளேயே அவனுக்குள்ள ஒரு விஷன். அவள் இருவரும் அவனை உற்று பார்த்தார்கள். பார்த்தது மாத்திரமல்ல அவனை பார்த்து அந்த முடவனை பார்த்து சொல்கிறார்கள், அந்த சப்பானியை பார்த்து சொல்ல எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாயிரம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணின்னா கவுண்டிங் ஒரு ஒரு கணக்கு வச்சுருப்பான். இன்றைக்கி வந்து இவ்வளோ ஆவரேஜ் நம்ம கிடைக்கின்ற ஒரு கணக்கு இருக்கும். அதனால் அவன் எண்ணி அவளை நோக்கி பாருங்கன்னு அவன் சொன்னபோது அவன் அவளை பார்க்கும் பொழுது பாருங்க அவன் ஏதாகில் இடத்துல கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வரும்போது நாம கூட ஒரு எண்ணத்தோட ஒரு ஆவலோட ஒரு தேவையோடு ஒரு ஏதாவது நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஆவலோடு வந்திருக்கிறோம். திருவண்ட பிள்ளையை நாம் எல்லாரும் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு நாம கூட நமக்கு ஏதாவது கர்த்தர் தருவார், இந்த செய்தி மூலமாக அதில் கிடைக்கும் அப்படின்ற ஆவலோடு அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது. உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ப்ரைஸ் லார்ட். அல்லேலூயா. அங்கே பாருங்க என்ன நடக்குது. கொடுக்கன்னு சொன்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க அந்த மகனுடைய வாழ்க்கையில் அவன் சப்பானி என்று வேதம் சொல்கிறது. அவன் வேலை செய்ய முடியாது இல்லையா, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அவனை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் வேணும், நடக்க முடியாது. ஆனபடி இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நிறைய பேர் நாம் இந்த உலகத்தில் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே இங்கே அப்போஸ்தலர்கள் ரெண்டு பேர் பேதுரும் யோவானும் அவனை பார்த்து எங்களை உற்றுப்பாருன்னு சொன்னாங்க. சொன்னது மாத்திரம் அவன் இடத்துல ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கிறோம் என்று சொல்லி அவன் எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு பெல்லியும் பொண்ணும் பிரைஸ் தலா டலையிலுயா. இங்கே பாருங்க இவங்க வந்து அப்போ சில ஊழியக்காரங்க. அலையிலுயா. இன்றைக்கி அப்போ சில ஊழியக்காரன்று நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம் அலையிலுயா. அவரத்தில் பொண்ணு இருக்க வெள்ளி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அப்போ சில இடத்து என்ன இல்லை, வெள்ளி கிடையாது பொண்ணு கிடையாது. பிரைஸ்ல டலையிலுயா. என்ன கிடையாது, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் எங்களிடத்தில் என்ன இல்லை. ஒருவேளை அவன் உற்றுப்பாருன்னு சொல்லுங்க பார்த்தபோது ஒருவேளை அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயனை ஒரு தெரிஞ்சு கொண்டிருக்கலாம், தெரிந்து கொண்டு. அதனால் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு ஒருவேளை வெள்ளி பொண்ணு அந்த நாளில் போடுறாங்களே நமக்கு தெரியாது. ஆனால் அவனை பார்த்து அவள் சொன்ன வார்த்தை எங்களிடத்தில் வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, எங்கள் இடத்துல உள்ளதை உனக்கு தரு. ஆனால் அவங்களிடத்து ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒரு தர போகிறாங்கன்ற எண்ணம் அவனுக்கும் இருக்கிறது. இவர்களும் எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். இடத்துல வெள்ளி கிடையாது பொண்ணு கிடையாது, ஆனால் அவங்க இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே ஒவ்வொரு மணி நேரத்திலும் தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்துக்கு மகிமையாக வாழ்கிற ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரைஸ்ல அல்லேலூயா. இவரிடத்தில் ஏகப்பட்ட வரங்கள், ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஏகப்பட்ட குணமாக்கக்கூடிய எல்லா கிருபைகளும் கர்த்தர் தந்திருந்தார். ஆனால் அவள் தாழ்த்துகிறார்கள், எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நெசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நடை என்று சொல்லி. பிரைஸ்ல அல்லேலூயா. அவள் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நெசனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடைன்னு சொல்லி அமைதியா இல்ல, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. உடனே அவன் கால்கள் என்னாச்சான், பலன் கொண்டது. அவன் குதித்தான், எழுந்தான், நின்றான், நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்தை பாருங்க. அவன் சுகம் பெற்ற அடுத்த நிமிஷம் என்ன பண்றான் பாருங்க, அடுத்த நிமிஷம் அவனை தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான்.
ஹலேலூயா. சுகமாக்கப்பட்ட அந்த சப்பாணி தேவனுடைய ஆலயத்தில் போகிறான், அவரோடு கூட எங்கப்பட்டன தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றான். தேவனுடைய பிள்ளையே நன்றாக கவனித்து பாருங்க, அவனை பலப்படுத்தினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய நாமம், இயேசுவின் நாமம் அவனை என்ன பண்ணதான் பலப்படுத்தினது. நீங்கள் அதில் 16 வசனம் வாசிக்கும் போது சொல்லுவாங்க பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை என்ன செய்ததான் பலப்படுத்தினது. அவராலே உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பாருங்க, அப்போ இயேசுவின் நாமம் என்று சொல்லி அமேன் அவள் வலது கை தூக்கி தூக்கின போது அவன் கால்களும் பலன் கொண்டது என்று வேதம் சொல்ல. அப்போ இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். அதாவது ஒருவேளை அவனுக்கு பிச்சை போட்டுட்டா, இன்றைக்கி வேண்டிய பணத்தை போயோ நாளைக்கு வேண்டிய பணத்தையோ இல்லை ஒரு மாதத்துக்கு சாப்பிடக்கூடிய பணத்தை கொடுத்தாலும் மறுபடியும் பிச்சை எடுக்க வேண்டியது சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் பேதுரு யோவான் அப்படி இல்லை. அவள் என்ன செய்தார், இனிமேயும் வாழ்க்கையில் என்ன செய்ய கூட பிச்சை எடுக்கக்கூடாது. பிரைஸ்ல ஹல்லேலூயா. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளையே வாழ்க்கையில் இனி அவன் பிச்சு கேட்கக்கூடாது என்று சொல்லி தான் அவன் எழுந்து மற்றளி போல வேலை செய்ய வேண்டும், மற்றளி போல தனக்கான காலையில் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாருங்கள் எவ்வளவு நம்பிக்கையாக விசுவாசத்தில் இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்துருன்னு சொல்லி வலது கையை பிடித்து அவள் எழுப்பும் பொழுது அவன் கால்கள் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. இனிமே யாரு துணை அவனுக்கு தேவையில்லை. ஆண்டவர் அவனுக்குள்ள அவனை பலப்படுத்தி விட்டார். அவனுக்கு உண்மையாக ஆண்டர் துணை வேண்டும். ஆண்டர் நோடு கொடுத்து நடக்கின்ற வழிகளை காட்ட ஆண்டவர் இயேசு வல்லவராக இருக்கிற. ஒருவேளை தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளை ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ நான் சப்பானியாக இருக்கிறேனே அப்படின்னா கால் கையில் நல்லதாக இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் சப்பானியை போல வறுமையில் இருக்கலாம், ஒருவேளை தேவையில் சந்திக்கப்படாது இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலை ரொம்ப மோசமான நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை பலப்படுத்த வல்லவாதாக இருக்கிறது. நடந்தது ஆண்டவராக இயேசு மேலே நம்பிக்கை வைக்கும் போது உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் குடும்ப வாழ்க்கையில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள், ஒருவேளை உன் பேர பேத்திகள் அல்லது உன் சொந்த பந்தங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பார்னு சொன்னால் இயேசுவின் நாமம் ஹல்லேலூயா உங்களை பலப்படுத்தும் பொழுது, இயேசுவின் நாமத்தை நம்பும் போது விசுவாசிக்கும் போது அந்த நாமம் உங்களை என்ன பண்ணுதான் பலப்படுத்துகிறது என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வார்த்தைக்கு போகிறோம் தேவனுடைய பிள்ளையே. அப்போது அந்த சப்பானியை எழுந்து குதித்து நடந்து தேவாலயத்துக்கு சென்றான். அநேகர் அவனை பார்த்துருப்பாங்க, ஆச்சரியமாக இருந்தாங்க. அன்றைக்கி என்ன செய்தி தெரியல அந்த ஆலயத்தில். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், கண்டிப்பாக அவன் வெளியே வந்த ஜனங்கள்லாம் அவனை கேட்டிருப்பாங்க. அதனால தான் பேதுரு யோவானும் அவன் கூட இருக்கும்போது அவர் சொல்லுகிறார்கள், தேவனுடைய பிள்ளையே எனக்கு தேவனுடைய பிள்ளை நீ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீ பிடித்து கொள்வான்னு சொன்னார், அவரை அறிந்து அவருக்குள்ளே நீ வாழ்வான்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏராளமான ஆசீர்வாதம் கொடுக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த நாமம் நாம் பலப்படுகிற விதம் பார்த்தீங்கன்னா ஆண்டு நம்ம எப்படி பலப்படுத்துகிறப்ப பாருங்கள். அவன் எத்தனை நாள் பிச்சை எடுத்துக்கொண்டான், எத்தனை நாள் அந்த ஆலயத்தின் வாசலில் இருந்தானோ அவனுக்கு என்ன ஆசை தெரியாது. உள்ள அவன் ஜபம் பண்ணினானோ பள்ளி எனக்கு தெரியாது. ஆனால் வாசல் என்னைக்கு நான் நடப்பன்ற ஆசையோடு இருந்திருக்கலாம், என்றைக்கு நான் அந்த ஆலயத்துக்குள்ளே உள்ள பிரவேசின்னு யோசித்து கொண்டிருக்கலாம், என்றைக்கு இப்படிப்பட்ட நாலு பேர் போல் நான் எப்படி நடப்பேன்னு சொல்லி யோசனை அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். அநேக காரியங்கள், அநேக ஒரு அவனுக்குள்ள அநேக விதமான காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவன் அவர்களை நோக்கி பார்க்க முடியாய் சொன்னபோது அவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாக வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையே பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. அப்படினால தேவனுடைய பிள்ளை நல்ல கவனிச்சு பாருங்க, அப்போ ஆண்டவர் நம்மை எவ்விதமாய் பலப்படுத்துகிறான்னு சொன்னால் அவருடைய நாமம் நம்மை பலப்படுத்துகிறது, இயேசுவின் நாமம். இந்த வேளையில் கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை நீ முடவமாக இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையும் முடக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய ஆமையின் வேலை சத்திர பல விஷயங்களை உனக்கு வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளப்பட்டு முடக்கப்பட்டிருக்கலாம். நீ இயேசுவை நோக்கி, இயேசுவே அவனை பலப்படுத்தின தேவனே என்னை கூட பலப்படுத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ கூப்பிடுவான் என்று சொன்னார், உன் உள்ளத்தில் அழைப்பான்னு சொன்னால் உன்னையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தில் நிரப்பி கர்த்தர் வழி நடத்த ஆண்டவராக இயேசு வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்துக்கு போகிறோம்.
பிரச்சனை. அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா கலை திருப்பத்துக்கு 2:7 வாசிக்கும் பொழுது, அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலாய் இருக்கும்படி பேதுருவையும் பலப்படுத்தினவர். பாருங்க, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தியபடியால். ஹல்லேலூயா. ஆண்டவர் புறஜாதிகளுக்கும் சொந்த ஜனங்களுக்கும் பாருங்க ஆண்டவர் அப்போஸ்தலாய் இருக்கும்படி பலப்படுத்தினாராம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மெர்க்கல் அங்கே நடந்தது. தேவனுடைய பிள்ளையை நன்றாக கவனித்து பாருங்க. இங்கே பிலிப்பிருப்பத்துக்கு 4:12 வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற விதம், ஆண்டவர் நாமத்தை நம்பும் போது விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். தாழ்ந்திருக்கு எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கு எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும், பாலையிலூயா போதிக்கப்பட்டேன் என்று சொல்ல தேவனுடைய பிள்ளையே. சூழ்நிலைகள், ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சூழ்நிலை பல வரலாம். இப்ப சூழ்நிலை பார்த்தா மாற்றமா இருக்கிறது. நாம் நினைக்கிற மாதிரி தேவைகள் பல காரியங்கள் சந்திக்கப்படும். சூழ்நிலை காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும் சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாத காணபடி. தேவனுடைய பிள்ளையே, வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. நாம் எப்படியாவது நீதிமான் உண்மையாகவே ஆண்டவர் அன்னை பல விதத்தில் கர்த்தரை நடத்த வல்லவராக இருக்கு. அப்போ ஆண்டவர் பலப்படுத்த 1 தீமோத்தேயு 1:12 பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 1:12 பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி இல்லை, இந்த ஊழியத்துக்காக தேவன் அழைத்தாரான். அப்போது அழைத்தவர் அழைக்கப்பட்டவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் மூலமாக அநேக அற்புதங்களை, அவர்கள் மூலமாக அநேக காரணம் செய்ய நம்முடைய ஆண்டவராக இயேசு வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைய அறுபடினால அப்போஸ்தலனாக பவுல் சொல்கிறாரு. நீங்கள் 2 தீமோத்தேயு 4:17 பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4:17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அவன் பிரசங்கம் பண்ணும்போது புறஜாதிகள்லாம் பாருங்கள் கேட்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரான், பவுலை பலப்படுத்தினார். ஒருவேளை நீ பலவீனமாக இருந்தால் உன்னை பலப்படுத்த ஆண்டவராக இயேசு வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே, தேவனுடைய சனமே, ஒருவேளை நீ பலவீனமாக இருப்பேன்னு சொன்ன ஆண்டவராக இயேசுவின் நாமம் உன்னை பலப்படுத்த வல்லவதாக இருக்கு. தேவனுடைய பிள்ளையே, அதுபடி நாளை இந்த காலை மாலை வேளையில் வந்திருக்கு. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உண்மையாக உன்னை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உண்மையாக உன்னை பலப்படுத்த அவர் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பேதுருவை யோவானை பலப்படுத்தினார். அங்கே அவள் பலப்பட்டது மாற்றமல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சப்பானி பலனடைய கர்த்தர் அவர் நாமத்தில் கிரியை செய்தார். இங்கே 1 பேதுரு 5:10 வாசித்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தி தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி, கொஞ்ச காலங்க இந்த பாடு, அல்லேலூயா, சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்போ என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, ஆண்டவர் கொஞ்ச காலம், அவன் பாருங்க கொஞ்ச காலம் பாட அனுபவிச்சான் தாயின் கர்ப்பத்தில். ஆனால் ஏற்ற நாள் வந்தது, தேவன் அவனை உயர்த்தினார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒருவேளை பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆண்டவர் பலப்படுத்து. ஒரு நாள் உன்னை பலப்படுத்துவார், அவருடைய நாமம் உன்னை பலப்படுத்தும். அடுத்த வார்த்தைக்கு பார்க்குறோம், அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினாலே நாம் பலனடைய, பரிசுத்த ஆவி உலகத்தில் வரும் பொழுதுன்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ முதலாவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டு நம்மை பலப்படுத்து. ரெண்டாவதாக, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, பாருங்க நீங்கள் முதலாவது பரிசுத்த உங்களுக்கு வரும்போது என்ன அடைவீங்க, பலனடைகிறீங்க. பலனடைந்து நீங்கள் முதலாவதாக எங்கே, எச்லேம், ஜெர்சலேம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயத்தில், தேவன் இருக்கிற இடத்துல, ஆமே நல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை, தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் சாட்சியாக நிற்பீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், யூதேயா என்ற சொந்த ஜனங்கள் மத்தியில் நீ சாட்சியாக நிற்க முடியாத கர்த்தர் கிரியை செய்வார், பரிசுத்தாவியானவர். அதுக்கப்புறம் சமாரியா, சமாரியானா ஒருவேளை நீ பாவியாக இருந்தப்பார், பாவத்தில் வாழ்ந்திருந்தப்பார், அந்த இடம். அடுத்தபடி சொல்கிறாரு, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு ஆண்டவராக இயேசுவுக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம், சாட்சிகளாக நிற்க. எப்போ ஆண்டருடைய அந்த பரிசுத்தாவி பலன் ஒன்றுக்குள்ளே வரும் பொழுது, அங்கே இயேசுவின் நாம அவன் நாமத்தினால் அவன் பலனடைந்தான். இங்கே பரிசுத்தாவி உள்ளத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீங்க, பலனடைந்து. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்தாவி உள்ளத்தில் வரும், பரிசுத்தாவி உள்ளத்தில் இருக்கிறது.
அல்லது ஒருவர் இல்லாதவர்களுக்கு பரிசுத்தாவி வரும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் பலனடைவார்கள். அப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரிய பலத்தில் நிரப்பப்படும் போது, ஆவிக்குரிய விஷயத்தில் அவன் நிறைந்து காணப்படும் போது அதுக்கேற்ற ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்தாவி வரும்போது தான் பூமியின் சகல கடையாந்திரங்களில் அவனை கொண்டு போவார். பல இடங்களை கர்த்தர் கொண்டு போவார், பல நாடுகளுக்கு, பல ஏரியாக்களுக்கு கர்த்தர் கொண்டு போய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய தேவ சின்னம் நன்றாக கவனித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவருடைய நாமத்தில் பலனடையும், அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய ஆவியினால பலன் கொள்வது. மூன்றாவது சொல்கிறாரு, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 9:19 அப்போஸ்தலர் 9:19 சொல்வார், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். போஜனம் பண்ணி தேவனுடைய வார்த்தையாக வசனங்களை, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய காரியத்தை அவன் ஹல்லேலூயா அவன் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது பாருங்க, இங்கே பவுல் பலனடி கொடுத்து சொல்கிறார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தைக்கு பார்க்குறோம். ஆமென். நல்ல சாமியில் 2 சாமியில் புத்தகம் 3:1 2 சாமியில் 3:1 அங்கே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தாவீதோடு கர்த்தர் இருந்தார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவன் வர வர என்ன பட்டான்? பலப்பட்டான். கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவங்க கண்டிப்பாக பலனடைவார்கள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையே, நன்றாக பண்ண எனக்கு பிரியமும் வாஞ்சியமாக இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பாருங்கள், சவுலின் குடும்பத்தார் பலவீனம் அடைந்தார்கள், ஆனால் தாவீதின் குடும்பத்தாரோ பலத்தார்கள் என்று வேதம். அப்போ ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கணும், ஒரு குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்கணும் இல்லையா? ஒரு மனிதனோடு ஆண்டவராக இயேசு இருப்பார்னு சொன்னால் அவன் நாளுக்கு நிலநடைவான், பலனடைவான்ற வேதம் சொல்லுகிறது. அப்போ பலனடைய கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். பாருங்கள், சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், என்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ ஆண்டர் கூட இருந்தால் எதற்கும் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் அவர் நமக்கு துணையாக இருப்பார், அவர் நம்மை பலப்படுத்துவார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவனுடைய தேவசனமே ஆண்டவர் பலப்படுத்துகிற விதம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், சங்கீத புத்தகத்தில் 28:7 பார்த்து நாங்கள் சொல்லுவார் பாருங்கள், கர்த்தர் என் பலனும் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. ஆமென். கர்த்தர் தான் எனக்கு யார்? பலனாக இருக்கிறார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எனக்கு பலன் யார்? ஆண்டவராக இயேசு தான் எனக்கு பலன். அப்படி என்ற உள்ளத்தோடு நான் இருப்பேன்னு சொன்னால் 46:1 சொல்கிறாரு. அதே சங்கீதம் 46:1 பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. அப்போ பலன் அவர் தான். நமக்கு ஆபத்து வந்தாலும் ஆண்டவராக இயேசு தான் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படினால இதை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையே, ஐயோ நான் பலினாக இருக்கிறேன், நான் பலவீனனாக இருக்கேன்னு சொல்லி ஒரு நீ யோசிப்பண்ணா, இன்றைக்கு அவருடைய நாமத்தில் பலத்தை நீ விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்கிறாய். நீ விசுவாசிக்கும் போது அந்த அபிஷேகம் உன்கிட்ட வரும்போது, அந்த அபிஷேகம், அந்த வல்லம் உன்கிட்ட வரும்போது நீ பலன் அடைகிறாய். இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்கும் பொழுது நீ பலன் அடைகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை பாருங்கள், அதே சங்கீதம் 84:5 பார்த்தீங்கன்னா, 84:5 உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் அடுத்த வாரத்தை வாசிங்க, ஏசாயா 40:31 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாருங்க, புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடைத்து உயரே எழும்புவார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களா? இலைப்படையாது இருப்பாங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அவர்கள் சோர்ந்து போக மாட்டாங்கன்னு வேதம் சொல்கிறது. ஆனபடி தேவனுடைய பிள்ளை நல்ல யோசிப்பார், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நான் பலன் வருகிறது. ஆமேனால் இந்த கடைசி நாட்கள் எத்தனை பேர் கர்த்தர் சமத்தில் காத்திருக்கிறோம், அவருடைய சமத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு பலத்தை தருகிறார் தேவனுடைய பிள்ளையே. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆனபடி நான் தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். பாருங்கள், கழுக்கு சமானமான பலத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் சோதனம். அப்போ பலவீனம் நீங்கி பலனடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வாரத்தை பாருங்கள், நீதிமொழி 24:5 பார்த்தீங்கன்னா, 24:5 சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் பார்த்தியா, ஞானமுள்ளவன் யாரா? பலமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானமுள்ளவன் யாரு?
பலமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் ஞானமாக நடந்து கொண்டு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறது. ஆண்டவர் உன்னை பலப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னை, உன் பலவீனம் நீங்கி உன்னை கத்தர் பலப்படுத்தி அநேகருக்கு உன்னை விசேஷமாக வைக்கும்படியாய் கத்தர் விரும்புகிறாரு. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, ஆண்டவர் ஞானத்தினாலே ஞானமுள்ளவன் யாரா? பலனுள்ளன் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளையே. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்போ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறது, கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. அப்போ கண்டிப்பாக நாம் பலனடையக்கூடிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. அப்போது நான் பலத்தை பெற்றுக்கொள்ள, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனுடைய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு என்று சொல்லுகிறது. மறுபடினால தேவனுடைய பிள்ளையே, ஞானமுள்ளவன் பலனுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் புத்தகம் 1:16 வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாக, ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அது எப்படி இருக்குதா? தேவனுடைய பலனாக இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. ஆனபடினால் கடைசியாக வாசிப்போம் தேவனுடைய பிள்ளையே, 1 Corinthians 1:18 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பலப்படுத்துகிற விதம் அங்கே சிலுவையின் உபதேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆமாம், ஆண்டு சொல்கிறார் பாருங்க, 1:18 சொல்கிறார் பாருங்க, 1 Corinthians 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ சிலுவை பற்றிய உபதேசத்தை அவ்வப்போது கேட்டுக்கிட்டே இருந்தீன்னா, அல்லேலூயா, உண்மையாக கர்த்தர் உன்னை பலன் அடைக்கிறியே செய்வார். கடைசியாக நான் முடிக்க போகிறேன் தேவனுடைய பிள்ளையே. அப்போ ஆண்டவர் சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு என்னவாக இருக்கிறதா? தேவனுடைய பலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு, மீட்கப்பட்ட நமக்கு என்ன பண்ணுறதுதான் தேவனுடைய பலன். அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே பலத்தை கொடுத்து நம்மோடு பேசுகிறார், பலப்படுத்துகிறார். ஆமை நல்லையிலேயே சிலுவை பற்றிய உபதேசம். அலையிலுயா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எவ்விதமாகலாம் பலப்படுத்துகிறது பாருங்க. ஆண்டவர் தம்முடைய நாமத்தினால் பலப்படுத்துகிறாரு, அவருடைய நாமத்தை கொண்டு பலப்படுத்துகிறாரு, இல்லையா, போஜனத்தினால் பலப்படுத்துகிறாரு. அவர் நம்மோடு கூட இருப்பதனால பலன் அடைகிறோம். அது மாத்திரம், ஞானத்தின் ஞானம் உண்மையாக இருக்குன்னு சொன்னால் பலன் அடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளையே. ஆனபடி தேவச்சனம் நன்றாக கவனித்து பாருங்க. வேத வார்த்தையில் கவனித்து பார்க்கும் பொழுது, அப்போ ஆண்டவர் உண்மையாகவே சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு, ஆமேன், அது பைத்தியம். கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, இவங்களுக்கு ஒரு வேலையில்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல யோசிச்சு பாருங்கள், அந்த உபதேசத்தை உண்மையாக கேட்டுட்டு ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவ பலனாக இருக்கிறது. கண்கள் முடிச்சு பிப்போம். ஸ்தோத்திரமையா, மகா இருக்கிற ஐஸ்வரமாக இருக்கிறவரை, இந்த நாடிலே இந்த தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை முழு பொறுப்பும் கர்த்தனை பொறுப்படுத்தபடி உங்களுடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற விதத்தை கொடுத்து நீ பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தையில விட்டுவிடாதபடி, ஒருவேளை மற்றொரு வார்த்தை கேட்டு பலவீனம் அடையாதபடி, தேவனுடைய வார்த்தை கேட்டு நாள் பலனடைய உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இது கேட்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளையில பலப்படுத்தும் ஐயா, அவளை பலப்படுத்தும். அன்றைய தாயின் மருத்துவ கர்ப்பத்திலிருந்து அன்றைய தோப்பனை சப்பனையாய் பிறந்த ஒருவனை என் தேவன் பலப்படுத்தின தேவன். இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளையில பலப்படுத்தும் ஐயா. யாரெல்லாம் இயங்கி கொண்டிருக்க, யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ, அன்றொரு வாழ்க்கையில் எப்படிலாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, உயர்த்தப்பட கிருபை தாரும். உங்களுடைய நாமத்தின் பேரில் ஜபம் பண்ணும்போது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லா அந்தகார பொல்லாத வல்லமைகளை, சப்பானிக்கான கிரிகளை இயேசு நாமத்தில் தூரப்படுத்துகிறோம். விடுதலையாகட்டும், சுகமாகட்டும், பலனாகட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஐயா. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குற நீரே அவளை பலப்படுத்தும் ஐயா. ஒவ்வொருத்தரும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமமாக இயேசு நாமத்தை கொண்டு ஜெபம் பண்ணுகிறோம். குடும்பங்களை ஆதரிங்க, ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி மீட்பு ரட்சகர் இயேசு என்ற நாமத்தின் பேரில் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென்.